வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். எசாயா 45:17. ஆண்டவர் என்றுமுள்ள மீட்பை அளித்து இஸ்ரேலை விடுவித்தருளினார். என்றென்றும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அபரிவிதமான செயல்களை செய்து காட்டிக்கொண்டே சென்றார். மோசேக்கு முற்று நடுவே தோன்றி அவரை அழைத்து, எங்கு மக்கள் துன்பப்படுகிறாரோ அங்கு செல்ல பணித்தார். எங்கிருந்து மோசே தப்பித்து வந்தாரோ அதே இடத்திற்கு செல்ல பணித்தார். ஆண்டவர் மீட்பு அளிக்க முன் வந்து அதனை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துகிறார். எகிப்து தேசத்திற்கு மக்களை கூட்டிச் செல்கின்றார். எகிப்திலே மக்கள் அடிமைகளை தவித்த போது மீண்டும் அவர்களை புதிய வாழ்விற்கு அழைத்து வருகிறார். என்றும் உள்ள மீட்பை அழைக்கிறார், இஸ்ரேல் மக்களை விடுவிக்கிறார். நாம் வெக்கக்கேடு அடையாமல் அவமதிப்புக்கு உள்ளாமல் இருக்க ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்த்த வண்ணம் இருக்கின்றார். நம்மை படைத்து பாதுகாக்கின்ற இறைவன் இதோ நமக்காக காத்திருக்கின்றார். மண்ணுலகை படைத்து அதை படைப்பு பொருள்கள் நிறைத்து அதிலே நம்மை மிக சிறந்த படைப்பாக தம்முடைய சாயலை படைத்து பாதுகாக்கின்றார். பாதுகாத்து மீட்பை தருகின்றார். நம்மை நிலைநிறுத்துகின்றார். நாம் வெறுமையாக இல்லாமல் அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது முழுமையாக இருக்கின்றோம், நிறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கின்ற பொழுது நமக்கு மீட்பு நிச்சயம் உண்டு. அப்படியே நாம் விலகி சென்றாலும் ஆண்டவர் நம்மை தடுத்தாட்கொள்வார். தூய பவுலுடைய திருச்சபைக்கு எதிராக பொங்கி எழுந்து செல்கின்ற பொழுது ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தருகின்றார். எந்த அளவுக்கு அவர் திருச்சபைக்கு எதிராக இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் திருச்சபைக்காக தன்னையே மாற்றி அமைக்கின்றார். இதோ நற்கருணை ஆண்டவர் நம்மை நிறைவாக பாதுகாத்து வழிநடத்துவார். சர்வேஸ்வரன் சத்தியமாயிருக்கிறபடினாலே அவரை விசுவசிக்கிறேன். சர்வேஸ்வரன் பிரமாணிக்கமுள்ளவராயிருக்கிறபடினாலே அவரை நம்புகிறேன். சர்வேஸ்வரன் சகல நன்மையாயிருக்கிறபடினாலே அவரை முழு மனதோடு நேசிக்கிறேன். ஆனந்த சந்தோஷம் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற சம்மன்சுகளே, பூமண்டலத்தில் இருக்கிற சகலமான படைப்புகளே, ஆண்டவரை துதித்து நமஸ்காரம் செய்ய என்னுடனே வாருங்கள். ஆண்டவரே, நான் என் பாவங்களை சங்கீர்த்தனம் செய்து கொண்டு நீர் எனக்கு செய்த என்னிருந்த உபகாரங்களை புத்தியில் நினைத்து கொண்டு பயபக்தியுடனே நடுநடுங்கி தூசியோடு தூசியாய் உமது தெய்வ சந்நிதியிலே விழுந்து உமை ஆராதித்து நமஸ்காரம் செய்கிறேன். ஆண்டவரே, நீர் பெரிய தேவனுமாய் என்னை உண்டு பண்ணினருமாய் உண்மையின் உப்பர்கையுமாயிருக்கிறீர். உலகத்தின் பேரில் இருக்கப்பட்ட சகல மனிதர்களுக்கும் அமுது கொடுத்து அவர்கள் பாவங்களை அடிக்கடி பாராட்டாமல் பொறுத்து ஆண்டு வருகிறேன்.
பூமியின் ஆழங்களையும் உம் திருக்கண்கள் பார்க்கின்றன. சமுத்திரத்தும் உம்முடையது, வெட்டாந்தரையும் உம் கரம் உருவாக்கியனது. நீர் என்னுடைய கடவுள், நான் உம்முடைய சிருஷ்டிகை, உமது மேய்ச்சலின் ஆடுமாயிருக்கிறேன். நீர் என்னை உருவாக்கின நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் என் பாவங்களினாலே நான் நரகத்தில் விழாமல் காப்பாற்றி உமது அணை கடந்த இரக்கத்தால் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று செய்த நன்மைகளுக்காகவும் என் சத்துவம் கொண்ட மட்டும் அன்போடு பணிந்து உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறேன். இதுவரையில் என் சொந்த துர்பலத்தினாலேயும் புத்தி கெழுதினாலேயும் பாவ பழக்கலங்களினாலேயும் நானே எனக்கு தேடிக்கொண்ட ஆபத்திலிருந்து இரட்சித்ததற்காக உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன். இந்த ராத்திரி வரையில் என் பாவங்களுக்கு சரியான தண்டனை இல்லாமல் என்னை நிலைநிறுத்தி உயிர் வாழ வைத்ததற்காக உமது தெய்வ சந்நிதி நிலே என் ஐம்புலன்களையும் என் இருதயத்தையும் உமது பாதத்தில் வைத்து உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து என் நீசத்துக்கு தக்க பிரகாரம் உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறேன். இனி நான் வாழப்போகிற நாட்களையும் அதில் செய்ய போகிற கிருகைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உலகத்தில் தரும் ஆத்துமாக்கள் செய்யும் ஜப தவ புண்ணியங்களையும் உலகத்தில் பலிபீடங்களில் உமக்கு இடப்படுகிற உன்னதமான தெய்வ பூசைகளையும் நமஸ்காரம் பொருந்திய நைவேந்தியங்களையும் இதன் நிமித்தமாகவே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் தேவரிற்கு செய்ய வேண்டியதும் என் நிர்பாக்கியத்தில் நிமித்தம் என்னால் செய்யக்கூடாதுமான கடமைகளுக்காக பரலோகத்தில் உமது தெய்வ சன்னிதானத்திலே உமது தூதர்கள் உமது பாதத்தில் வைக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரையில் என்னை காப்பாற்றினது போல் இந்த ராத்திரி காலத்திலும் என்னை காப்பாற்ற மிக்க பக்தி பற்றுதலோடு உம்மை பார்த்து மன்றாடுகிறேன். வெளி ஆபத்துக்களிலிருந்தும் துர்க்கனவு முதலான சோதனைகளிலிருந்தும் என்னை இந்த ராத்திரி காலத்தில் இரட்சித்தரலும். என்னை படைத்த பிதாவே, எனக்கு உமது திருக்கர ஆசீர்வாதம் தந்தருளும். தேவசுதனே, என்னை கையேற்று கொள்ளும், என்னை ஆதரித்து காப்பாற்றும். இஸ்பரித்து சாந்துவே, என்னை சகல ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றியலும். அச்சிஷ்ட மாதாவே, பாவிகளுக்கு அடைக்கலுமே என் நல்ல தாயே, எனக்காக அடைந்து தந்த உபகாரங்களுக்காக உம்மை பூசித்து உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறேன். சகல சமணசுகளே, சகல மோட்சவாசிகளே, உங்களை நமஸ்கரித்து இந்த இரவிலே எனக்கு ஒத்தாசையாக வர உங்களை மன்றாடுகிறேன். என் காவலான சமணசானவரே, என் பேர் கொண்ட அச்சிஷ்டவரே, உங்களை நமஸ்கரிக்கிறேன். இந்த ராத்திரி காலத்திலே எனக்கு உதவியாக வாருங்கள். பிரார்த்திக்க கடவோம். சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமான சர்வேஸ்வரா, மறித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தி உள்ள மன்றாட்டுக்களை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த அவளுடைய ஆசிக்கின்ற பாவ மன்னிப்பை கிருபை செய்தல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். சதா காலமும் சிவீரியான சர்வேஸ்வரா, இந்த மன்றாட்டை தயவுடனே கேட்டலும் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், பந்துக்கள், சிநேகிதர், உபகாரிகள் முதலியவர்களை தக்க விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினேன். ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களுக்கும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களுக்கும் எங்கள் பந்துக்கள் சிநேகிதர் முதலானவர்களுக்கும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்து கொண்டிருக்கிற தேவருடைய கிருபை செய்தல வேண்டுமென்று மன்றாடுகிறோம். மறித்த விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தலும் சுவாமி. முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவது. எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசனுடைய சமணசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை இன்று காத்து நடத்தி ஆண்டு கொண்டு என்னுடைய மரண வேளையிலும் ஆதரித்தரலும். ஆமென். யருவருளனும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா கு
குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக மாண்புயர் யுவருள் அனுமனத்தை சுதன்வர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக திரியேக தேவன் வாழ்க